சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சி இட்லி வந்து ஊற்றிட்டேன். சாம்பார் வந்து விசில் விட்டுருக்கேன். சாம்பார் வந்து டீ இது மாதிரி தான் போடணும். இது வந்து எடுத்து வச்சுட்டு போனோம்னாக்கா வந்தோடனே வந்து நம்ம டிஃபன் சாப்பாடு சரியாக இருக்கும். மாவளுக்கு போடுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து மூணு பேரும் கிளம்பிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூணு பேருமே எல்லோ கலர் ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்கோம். பார்க்குறக்கு நல்லா இருந்தது. வண்டியில் போயிட்டு கோயிலிருந்து பால் கூட வந்து எடுக்க ஆரம்பித்தோம். அதை ஃபுல்லாக வீடியோலாம் எடுக்கலை. இது வந்து கோயில் வாசலில் போட்டிருந்த கோலம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோயில் அதுக்கப்புறம் வந்து பால் கூடலாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் மாவளக்கெல்லாம் கொண்டு வந்திருந்ததில் நாங்களும் எங்கள் அண்ணியும் வந்து போட்டோம். பால் கூட எடுத்த அந்த பிக்சரை மட்டும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வீடியோ வந்து எடுக்க வேணான்னு வந்து நினச்சேன். அதனால தான் பால் கூடம்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எனக்கு பயங்கர கோல்டாக இருக்குது. குரலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து எங்கள் அண்ணி எல்லாருமே வந்திருக்காங்க. காலையில் வந்து டிஃபன் வந்து இட்லி சாம்பார் செஞ்சு வச்சுட்டு போனதுனால சாப்பிட்டாச்சு. எங்கள் அண்ணியும் அங்கேருந்து சட்னி இட்லி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இனி வந்து மதியானம் வந்து லஞ்சு தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். ஏன்னா இட்லி நிறைய கிடக்கு, அதனால் அதையே வச்சுக்கிட்டு மதியானம் தயிர் சாதமும் அண்ணன் வந்து சிக்கன் வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி வந்து பண்ணலான்னு நினச்சிருக்கேன். அப்படியே உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ரைஸ் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. வெண்டைக்காய் புளிமண்டி வந்து எங்களுக்கு காய வச்சிட்டோம். மதியான தயிர் சாதம் ஆகிருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் வச்சிட்டோம். பசங்க அஞ்சு நாளாக ஒன்றுமே வாங்கலையா, அஞ்சு நாளாக விரதங்கிறதுனால பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கி சிக்கன் 65 வந்து என் நாத்தனார் பையனே வந்து வைக்கிறேன்னு சொல்லி சொல்லுவேன்னா அவன்தான் வந்து வந்து எல்லாமே ரெடி பண்ணி சிக்கன் வந்து வைக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து அன்றைக்கி பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. குழம்பு வந்து எதுவும் வைக்காதனால இந்த தயிர் சாதத்தோட நிப்பாட்டிட்டோம். தயிர் சாதம் தயிர் சாதத்தை வச்சு இந்த சிக்கன் 65 வந்து வச்சு சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு சிக்கனு அதுக்கப்புறம் சாப்பிட வெண்டைக்காய் வந்து வச்சு எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடித்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு நாள் விலாக தான் வந்து எடுத்திருக்கேன். அன்றைக்கி சிக்கன் 65 சாப்பிட்டு அதுக்கப்புறம் மதியானம் அன்னையெல்லாம் வந்திருந்தனால அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் விலாக் ஒன்றும் பெருசாக எடுக்க இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, எடுக்கவும் முடியல. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங்லேருந்து இந்த விலாக் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே முதல் நாள் வந்து வந்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. நேற்று என் பையனும் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை வீட்டுக்கு வந்து போயிட்டான். அதனால் நான் இப்போ இருக்கிறது நானே என் ஹஸ்பண்டும் என் பாப்பா மூணு பேர் தான் நாங்கள் இருக்கோம் வீட்டில். அதனால் சிம்பிளாக ஒரே ரைஸ் மாதிரி வந்து ஒன் பாட் ரைஸ் மாதிரி வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இருந்ததா அதை வந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கி வந்து வைக்கிறேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் தான் வந்து இப்போ கட் பண்ணியிருக்கேன். முட்டைக்கோசு இருந்துச்சு, சரி கேரட்டு பீட்ரூட் எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் போட்டு ஒன்றா ஒரு ரைஸ் மாதிரி வச்சிடலாம் டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸ் கேரட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ டைனிங் அப்புறம் வெளியில் போட்டதுனால வெளியில் வச்சு கட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. பாட்டும் கேட்டுக்கிட்டு காத்தாலமாக நான் வந்து வேலை பார்த்துருக்கேன். இங்கேயாச்சும் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு கொண்டு போய் வந்து நான் சமைக்க ஆரம்பிச்சுக்குவேன். இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா வந்து போன வார சந்தையில் வந்து நான் வாங்கினது அது இருக்கிறதே மறந்துட்டேன் சுத்தமாக. அதனால் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த வாரமாவது அது கொஞ்சம் இருக்கிற நல்லா இருக்கிறதையாவது வந்து இதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த வெஜிடபிள் ரைஸே வந்து வைக்கலாம்னு முடிவு பண்ணேன். போன வாரமே சொல்லியிருந்தேன் வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து வைப்போம், அதனால் வந்து புதினா தேவைப்படும் அப்படின்னு. அதுக்காகவே பார்த்திங்கன்னா புதினா வாங்கிட்டு வந்து போன வாரம் ஃபுல்லாக மறந்துட்டே சுத்தமாக. அது இந்த வாரம் தான் என்ன இருக்குது அந்த பாக்ஸ் சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கல அவ்வளோ புதினா வந்து இருந்தது. பாதிக்கு மேலே வந்து கெட்டு போச்சு. சரி ஓரளவுக்கு நல்லா உள்ளது மட்டும் நான் புறக்கி வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பட்டை சோம்பு எல்லாமே நுணுக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கேன். கொஞ்சம் ஆயிலும் நெய்யும் விட்டு இதில் கொஞ்சமாக வந்து இஞ்சி போட்டு வந்து முட்டைக்கோஸ் கேரட் பீட்ரூட் மூணு சேர்த்துருக்கேன். பட்டாணி காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் புதினாவையும் வந்து மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம்.
இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இன்றைக்கி செய்கிறேன். நான் என் பையனும் இங்கே இல்லை, அவனும் அத்தை விட்டு போயிட்டாங்க, எங்கள் அத்தையும் இல்லை, நானும் பாப்பா ராம்கி மூணு பேர் மட்டும்தான். அதனால் ஒரே வெஜிடபிள் சாதமாக வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னும் வந்து எனக்கு சளி வந்து பிடிச்சிருக்கனால இன்னும் சரியாக வரல, அதனாலேயே வந்து சிம்பிளாக ஏதாவது சமையல் பண்ணிக்கலான்ட்டு வெஜிடபிள் சாதம் வந்து பண்ணலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நான் கொஞ்சம் தேங்காய் பழம் அரைச்சி ஊற்றுறேன். ஏன்னா தேங்காய் வந்து நிறையா கிடக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நிறையா உரிச்சு வந்து கிடக்கு. எங்கள் அன்றைக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டேன், அது போக கொஞ்சம் இருக்கிறதுனால தேங்காய் பாலாக கொஞ்சம் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாகவே நான் வந்து செய்கிறேன், அதனால் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே இப்போ வந்து காரம் கம்மியாக சாப்பிட்டே பழையாச்சு. என் பையன் மட்டும்தான் நல்லா காரம் சாப்பிடுவான், அவன் இல்லைங்கிறனாலே கொஞ்சம் மேக்ஸிமம் அவன் இருந்தாலுமே நான் காரம் கம்மியாக தான் வந்து சமையல் பண்ணுவேன். இப்போ இது மிளகாத்தூள் போட்டேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் இது வந்து நான் வந்து இன்றைக்கி நார்மல் புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, சாப்பாடு வைக்கிற அரிசி, அதனால வந்து செய்கிறேன். நீங்கள் வந்து பிரியாணி அரிசி இருந்தால் கூட அதிலே செய்யலாம், பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல அதில் செய்யலாம், சீரகசம் மாலை செய்யலாம், பச்சை மிளகா சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் நான் பச்சை மிளகா வந்து பெரும்பாலும் எதுலேயுமே சேர்த்துட மாட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய சமையல்லையே, ஏன்னா பச்சை மிளகாவே இங்கே ஆகாது, அதனால் பச்சை மிளகா நான் ஜாஸ்தி சேர்க்க மாட்டேன். எல்லாத்துலேயும் முடிஞ்ச வரைக்கும் சட்னி முதற்கொண்டும் இது தான் போடுவேன், வரமிளகா தான் போடுவேன். இது வதங்கிட்டோம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பழம் ரெடி பண்ணி வச்சாச்சு, அதை ஊற்றிடலாம். நான் வந்து 1/2 கப் எடுத்திருக்கனால இதுக்கு வந்து 1 to 2 ரூபாய் நான் தண்ணி, நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கனால மொத்தத்துக்கு சேர்த்து 4 டம்ளர் தண்ணி வந்து நான் வச்சுக்கிறேன். அது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இது பாலுக்கும் பாலையும் சேர்த்தே தான் நான் வந்து சொல்கிறேன். 4 டம்ளர் தண்ணி நம்ம வந்து வச்சாச்சு, இது வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இதில் உப்பு இதெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கொதி வர அப்படியே மூடி வச்சிடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இது போட்டுக்கலாம் அரிசியை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு, இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசி வந்து 10 நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சுருக்கேன், அரிசியை வச்சுட்டுக்கலாம். அரிசி எல்லாமே போட்டாச்சு, நல்லா கொதி வரட்டும். சூப்பரா வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இதோட இந்த விலாக நான் முடிச்சுக்கிறேன். இதோட கண்டினியூவா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை.